சுவிசேஷகம் நான் அறிவிப்பது என் சுயமான பலனால் அல்ல, என்னை மீட்டவர் என் அருட்சகர் என கழித்த கிருபையே, என்னை மீட்டவர் என் அருட்சகர் என கழித்த கிருபையே. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராமே. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் இஸ்ரவேலில் ஒரு பிரபு விழுந்து போன நாள், கர்த்தருக்குள்ளாக விதைக்கப்பட்ட ஒரு நாள். 1838 வருஷத்தில் இதே நாளிலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக கணம் ரேணியசையர் அவர்கள் புதைக்கப்பட்ட ஒரு நாள். நம்முடைய சிடி ரேணியஸ் ஐயா அவர்களுடைய வாழ்வை குறித்து, அவருடைய ஊழியங்களை குறித்து நம் எல்லாருக்கும் நன்கு தெரியும். ஆகவே அந்த ஊழிய காரியங்கள் அநேகவற்றை நான் விளக்கி சொல்லாமல், கடைசியாக அவருடைய வாழ்வில் நடைபெற்ற சிலவற்றை மாத்திரம் ஒரு கோடிட்டு காட்டிட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ரேணிசையாவுடைய வாழ்வினிலே ஒரு நல்ல பழக்கம், தினந்தோறும் டைரி எழுதுகிற பழக்கம் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. 1838 ஆண்டு மே மாதம் 9 தேதியோடு அவர் தன்னுடைய டைரி எழுதுகிற பழக்கத்தை நிறுத்திவிடுகிறார். காரணம், அவ்வளவு பலவீனங்கள். June 5 அவர் மரிக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 25 முன்பாகவே அந்த டைரி எழுதுகிற பழக்கத்தை அவர்களால் தொடர முடியவில்லை. கடைசியாக அவர்கள் அந்த டைரியில் எழுதப்பட்ட குறிப்பாக நாம் பார்க்கிற போது May 9 எழுதுகிறார்கள், இன்று மாலை கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கு பெற்றேன், எனக்கு நல்ல சுகமில்லை. அவர்களுடைய அந்த தமிழ் எழுத்து நடை, எனக்கு நல்ல சுகமில்லை, இன்று உஷ்ணம் அதிகம். ஒரு மேலை நாட்டு மிஷினரி ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின அருமையான ஐயாவுடைய சரீரத்தில் அந்த உஷ்ணம் அதிகமானதுனால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எழுதுகிறார், இன்று மாலை கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கு பெற்றேன், எனக்கு நல்ல சுகமில்லை, உஷ்ணம் இன்று அதிகம் என்று கடிதம் எழுதுகிறார். தொடர்ச்சியாக June 3 1838 வருஷத்தில் June 3 இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர், நம்ம பிபின்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப அதிகமாகி போனது. ஆகவே அட்டைப்பூச்சிகளை கடிக்க விட்டு அந்த இரத்தத்தெல்லாம் உரிகிறார்கள். ஆனாலும் பலன் இல்லை. June 5 இதே நாளிலே காலை 10 அவரிடத்தில் வந்த எல்லா கடிதங்களிலும் அவர் கையொப்பம் இடுகிறார் என்று வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. இன்று மதியம் சரியாக 2 தன்னுடைய சுய நினைவுகளை அவர் இழக்கிறார், தன் உணர்வு இழந்தார் என்று வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. அவர் படுத்திருக்கிற அந்த கட்டிலை சுற்றிலும் அவருடைய மனைவி, பிள்ளைகள் மற்றும் விசுவாசிகள், அவரால் ஊழியத்திற்கு உருவாக்கப்பட்ட சபை ஊழியர்கள், ஊழியர்கள் எல்லாரும் சுற்றி நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்தில் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல என்று கேட்கின்ற போது அவர் சொல்லுகிறார், பொறுமையாயிருப்போம், நாம் பொறுமையாயிருப்போம் அப்படின்னு மரணப்படுக்கையில் படுத்து கொண்டிருக்கின்ற ரேணிசை அவர்கள் சொல்லுகிறார்கள், பொறுமையாயிருப்போம், நாம் பொறுமையாயிருப்போம் என்று சொல்லுகிறார்கள். அந்த சூழ்நிலையில் அவருடைய மனைவி கேட்கிறாங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்களா என்று கேட்கின்ற போது ஆம் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். தொடர்ந்து நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில காரியங்களை ரேணிசை அவர்கள் பேச முற்பட்டாலும் அந்த வார்த்தைகள் குளறுவதனால அவர் என்ன பேச விரும்பினார் என்பதை யாருமே தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. சரியாக
மாலை 7:30 மணிக்கு கணம் ரேகிணி சையாவளுடைய உயிர் பிரிந்ததாக வரலாற்று குறிப்பு சொல்கிறது. 1838 June 5 மாலை 7:30 மணிக்கு கணம் ரேகிணி அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்தார்கள். இன்றோடு 185 ஆகிறது. நம்முடைய ரேணிசையாவுடைய ஊழியத்தை குறித்து அவருடைய வைராக்கியத்தை குறித்து பார்க்கின்ற போது தெரு தெருவாக சென்று நற்செய்தியை அறிவித்து திருச்சபையை வளர்த்தவர்கள், தெரு தெருவாக சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, அவர்கள் அதிகமாக சொல்லுகிற ஒரு காரியம், நற்செய்தியை அறியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று அடிக்கடி கூறுவார்களாம். நற்செய்தியை அறியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லிக் கொள்வார்கள். அவருடைய கல்லறையிலே எழுதப்பட்டிருக்கிறது, நல்ல சேவகம் பண்ணி நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும், அவருடைய அந்த ஊழிய நாட்களில் அவர் கடைசி காலங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆற்றுக்கு மேல் பக்கம் ஒரு பங்களா ஒன்று வாங்கி அந்த இடத்திலே கடைசி காலங்களில் செலவழிக்கிறார். அதாவது இன்றைக்கு இருக்கிற சிந்துபுந்தரை ஆலயத்திற்கு அருகே அங்கேதான் கடைசி காலங்களில் அவர் செலவிடுகிறார். அவர் மறித்ததும் அங்கேதான். முதல் துக்கமணி அங்கே அடிக்கப்படுகிறது. பின்பு நம்முடைய பாளையப்பட்டி திருத்தப்பேராலயத்தில் அடிக்கப்பட்டு அங்கிருந்து திரளான ஜனங்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், பல வியாபாரிகள், ஆங்கிலேய அதிகாரிகள் என்று திரளான கூட்டத்தார் அவருடைய அந்த சரீரத்திற்கு பின்பாக அந்த அடக்கத்திற்கு சுமந்து கொண்டு வரப்படுகிறது. கணம் லீப்டர் ஐயா என்பவர் அந்த அடக்க ஆராதனையை நடத்தி முடிகிறார். ஜனங்கள் எல்லாரும் ஓ என்று கூக்குரல் இடுகிறார்கள். இஸ்ரவேலில் ஒரு பிரபு விழுந்து போனார், விழுந்தார் என்று எல்லாரும் அங்கே கதறி அழுகிறதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை கணம் ரேணிய செய்யாவுடைய வாழ்வின் மூலமாக இன்றைக்கு இந்த 185 கடந்து நம்முடைய வாழ்விலே அவைகள் எதை நமக்கு கற்றுத்தருகிறது, அல்லது நாம் எதை புரிந்து கொள்ளப் போகிறோம் என்பதை தான் நாம் தியானிக்கப் போகிறோம். நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பாடத்தில் ஏசாயா 6 அங்கே உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிற ஏசாயா தீர்க்க தரிசிக்கு ஆண்டவருடைய அழைப்பு கொடுக்கப்படுகிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்கின்ற ஆண்டவருடைய சத்தம். ஒருவேளை அன்றைக்கு ரேணிய செய்யும் அவர்கள் இந்த ஊழியத்திற்கு வருகின்ற போது பல சவால்கள், பல கேள்விகள் அநேகர் சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு என்ன பிரசங்கம் என்ன தாளந்தா இருக்குது, உனக்கு ஊழியம் செய்ய தாளந்தா இருக்குது, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, மொழி தெரியாத, இனம் தெரியாத ஒரு மக்கள் மத்தியில் நீ எப்படி ஊழியம் செய்ய போகிறாய், பல கேள்விகளை அவர்களுக்குள்ளாக எழுப்பினார்கள். ஆனால் ஆண்டவர் மீது வைத்திருந்த விசுவாசத்தினாலே வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்தார். ஒரு அருமையான தேவ மனிதர் சொல்லுகிறார், தகுதி உள்ளவனை கர்த்தர் அழைப்பது இல்லை, அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார். தகுதி உள்ளவர்களை கர்த்தர் அழைப்பதில்லை, அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார். ஒருவேளை இந்த இடத்திலிருந்து நாம் புறப்பட்டு செல்கிற போது ரேணிய செய்யாமல் இருந்த அதே தரிசனம், சுவிசேஷம் அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்கிற தரிசனத்தோடு கூட கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறிவிட்டது. இன்றைக்கு பல சலுகைகள், பல காரியங்களிலே நாம் எல்லாவற்றையும் எளிதில பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இன்றைக்கு நம் ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். பல நேரத்தில் எனக்கு தாளந்தெல்லாம் கிடையாதையா, எனக்கு அழைப்பு இல்லையா, எனக்கு பிரசங்கம் என்ன தெரியாதையா, எனக்கு ஜெபிக்க தெரியாதையா என்று அந்த அழைப்பை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா, இல்லை நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூட இருக்கிறோமா, யோசித்து பாருங்கள். மத்திய இளைஞர் சுவிசேஷத்திலே பார்க்கிறோம் இல்லையா, அவருக்காக எல்லாவற்றையும் விளைந்தவர்கள் நித்திய ராஜ்யத்திலே நூறத்தனையாய் பெற்றுக் கொள்வார்கள். எனக்கண்பானவர்களே, ஒரு அருமையான பக்தன் சொல்லுங்கள், இருக்கிற இடத்துல நம் மெழுகுவர்த்தியாய் பயன்பட்டால் நம்மை கர்த்தர் கலங்கரை விளக்காக மாற்றக்கூடும். இருக்கிற இடத்துல நாம் மெழுகுவர்த்தியாக பயன்படுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஒரு கலங்கரை விளக்காக பயன்படுத்த முடியும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை போல நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்பதே நம்முடைய அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். ஏதோ ஆண்டுதோறும் தியானிக்கிறோம், ஆண்டுதோறும் ஐயாவை குறித்து பேசுகிறோம், அதோடு முடிகிறது என்று சொல்லி அல்ல. இன்றைக்கு அந்த தரிசனத்தை, அந்த ஆத்ம பாரத்தை
சுமந்து செல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவர் தம்முடைய பணியை சிறப்பே செய்துவிட்டார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நிலை பாருகிறார். ஒரு நாளில தேவாதி தேவன் வருகிற போது அவரை அழைத்து வருவார். இதை கேட்கிற தியானிக்கிற நாம் நம்முடைய ஆத்மாவையும் பரலோகத்திலே நமக்குரிய இடத்தையும் நாம் இழந்து போகக்கூடாது என்று சொன்னால், அந்த பரம தரிசனத்தை சுமந்து செல்கிறவர்களாக, அந்த ஆத்ம பாரத்தை எங்கும் தூக்கி செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த அழைப்பை தான் இந்த காலை வேளையிலே நம்மிடத்திலே அவர் கொடுக்கிறார். அவர் ஏற்றிய அந்த கலங்கரை தீபத்தை, அந்த விளக்கை நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? யாராவது செய்வார்கள், யாராவது ஊழியம் செய்வார்கள், யாராவது ஜெபிப்பார்கள், யாராவது செய்யட்டும், எனக்கென்ன என்று இருந்து விடாமல், நான் இருக்கிறேன், நான் பயன்பட போகிறேன் என்கின்ற தரிசனத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் ஆண்டவரே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுவோம். ஜெபமந்த பிறந்து தென்னிந்தியாவில் குறிப்பாக திருநெல்வேலிக்கு நெல்லை அப்போஸ்தலன் என்று சொல்லுகிற அளவிற்கு தன்னை அர்ப்பணித்தாரே. நெல்லையிலே பிறந்து இந்த நெல்லைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய ஊழியர்களின் மகத்துவங்களை சொல்ல போனா சொல்லிட்டே போனா, ஒரு நாளில் ரெண்டு நாளில் ஒரு மாதம் போதாது. அவ்வளவு சாதனை நமக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய பகுதிக்காக. இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், இன்னும் பல உதவிகளை அவர் செய்திருக்கிறார். நாம் என்ன செய்திருக்கிறோம்? திருச்சபை எனக்கு என்ன செய்தது என்று கேட்காமல், நான் திருச்சபைக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாரு. நான் என்ன செய்திருக்கிறேன்? இந்த ஆலயத்திலிருந்து நான் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறேனே, நான் இந்த ஆலயத்திற்கு என்ன செய்ய போகிறேன்? நம்மை அர்ப்பணிப்போம். நாம கொஞ்சம் பேரா இருக்கலாங்க, கொஞ்சம் கூட்டமா இருக்கலாங்க, ஆனா நம்மிடத்தில் அர்ப்பணிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுவோமா? என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லுவோமா? அன்பினால் ஆண்டவரே, கால வேளையில கர்த்தருடைய சத்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு தாரும். அன்றைக்கு பவுல் சொன்னார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஏசாயா சொன்னார், என்னை அனுப்பும் என்று சொன்னார். இதோ நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.